Hi friends, நீங்க பச்சைய வண்ணங்கள என்ன பார்க்க போறோம்னா 3 ரோல்க்குள்ள பாஸ்கெட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா green கலரும் pink கலரும் எடுத்துர்க்கேன். ஒவ்வொண்ணு 8 அடி. 8 அடில வந்து பாத்தீங்கன்னா green கலர் வந்து 20 வயர், pink கலர் வயர் பாத்தீங்கன்னா 10 வயர். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சரி இப்போ வந்து நம்ம அத ஓரமா வச்சிட்டு அடுத்து நம்ம ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். Running wire வந்து பாத்தீங்கன்னா green color pink color wire இருக்கு பாருங்க அத வந்து இப்ப பிட் வயர் அத எடுத்து இப்ப ரெண்டா மடக்கிக்கலாம் இந்த மாதிரி ஈவனா மடக்கி வெச்சுக்கங்க மடக்கிட்டு இந்த ரன்னிங் வயரை ஒரு அடி அரை அடி கிட்ட விட்டுட்டு அத வந்து அளந்துக்கங்க pink color wireோட ரன்னிங் வயர் வந்து அரை அடி கம்மியா இருக்கணும் green color wire அரை அடி pink colorோட கம்மியா இருக்கணும் இப்போ வந்து நம்ம நார்மல் box nut போட போறோம் இப்போ வந்து green color wire வந்து bit wire கீழ பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க பிரச்சனை இல்ல first line போறப்ப அடுத்தடுத்து போறப்ப தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா green color wireல pink color wire சென்டர்ல அப்படி வச்சிட்டு green color bit wire எடுத்து இப்போ மேல் பக்கமா எடுத்து போட்டுக்கலாம் இந்த pink color wire எடுத்து இந்த loop குள்ள விட்டுட்டு இப்போ வந்து box knot finishing பண்ண போறோம் இப்போ வந்து knot-அ டைட் பண்ண போறோம் இந்த மாதிரி knot-அ டைட் பண்ணிக்கங்க ரொம்பவே ஈஸியானது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நாட் தான் இந்த நம்ம வந்து ரன்னிங் வயர் green உம் pink ஏ நம்ம பார்க்கணும் தேவையில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா pink color wire வந்து நம்ம அளவு வந்து ஈவனா இருக்கானு கண்டிப்பா செக் பண்ணனும் ஏனா மேல வந்து அப் அண்ட் டவுன் ஆயிரும் finishing பண்றப்ப இந்த மாதிரி ஈவனா இருக்கானு செக் பண்ணிக்கங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட் போட போறோம் இப்போ வந்து pink color wire வந்து bit wire எடுத்துக்கங்க அதையும் இப்படி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே ஈவனா பிடிச்சு டைட்டா நீங்க அளந்து எடுத்துட்டு வாங்க அப்படி நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் அவ்வளவு சீக்கிரம் வராது இப்ப சொல்ற மெத்தட் எடுங்க இப்ப இந்த மாதிரி green color மடக்கிக்கங்க இப்ப வந்து நம்ம சென்டர்ல மடக்கணும் பாருங்க கரெக்ட்டா அந்த கார்னர் கிட்ட அந்த கைய வச்சு அமைத்தி பிடிச்சுக்கங்க இப்ப இந்த green color wire எடுத்து மேல் பக்கம் போட்டுட்டு இந்த pink color wire எடுத்து அப்படியே எடுத்து லூப்ல விட்டுட்டு இப்ப நாட்ட வந்து green color wire பாருங்க இத வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணுங்க இத வந்து நீங்க டைட் பண்ணாலே போதும் pink color wire வந்து பாத்தீங்கன்னா அளவு கரெக்ட்டா இருக்கும் இப்போ வந்து வேணா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கரெக்ட்டா இருக்கு பாருங்க நம்ம pink color wire அந்த இடத்துல நம்ம மடக்கன இடத்துல கரெக்ட்டா கெட்டியா பிடிச்சிட்டீங்கனாலே போதும் இப்போ அடுத்த wire வந்து நான் green color எடுத்துக்கிறேன் இதையும் இப்ப ஈவனா எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்ப green color சென்டர்ல அப்படி வச்சிட்டு ரன்னிங் வயர் எடுத்து மேல் பக்கமா எடுத்து போட்டுட்டு பிட் வயர் எடுத்து லூப்ல விட்டு நாட்ட டைட் பண்ணிக்க போறோம் இதான் பாக்ஸ் நாட் ரொம்ப ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இது புரியலனா பிட் வயர்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய வயர்ல ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்துச்சுனா கையோட அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட் லைன் தான் நமக்கு மெயினு முக்கியமானது ஏன்னா அளவு வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் மேலே வந்து ஃபினிஷிங் வந்து அப் அண்ட் டவுனாக வேஸ்ட்டாக ஆகும் ரொம்ப ஒயர் விட்டால் வேஸ்ட்டாக இருக்கணும் லைட்டாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப ஒயர் இருந்தால் வேஸ்ட் ஆகும்ல அதுக்காக நம்ம இப்பயே அளந்துக்கிறது நல்லது இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம் இது இந்த லைன் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிங்க்கு அஞ்சு க்ரீனு ரெண்டு பிங்க்கு அஞ்சு க்ரீனு ரெண்டு பிங்க்கு அஞ்சு க்ரீனு ரெண்டு பிங்க்கு அஞ்சு க்ரீனு லாஸ்ட்டில் பிங்க் வர மாதிரி நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த அளவு வந்து நம்ம சேமு ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள் அதே அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதே அளவு ஈவனாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து சிக்காகாமல் இருக்கும் நான் வந்து பண்டல்லே சுற்றிருக்கேன் நீங்கள் குச்சியில் அந்த மாதிரி ஆல்ரெடி முன்னாடியே சுற்றி வைக்கினாலும் சுற்றி வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு ஏன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வயரை தேவையான அளவுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம கூட பிணிக்கலாம் இப்போ வந்து இதை நீங்கள் நாட் போட்டாலும் சரி இல்லாட்டினா அடுத்த லைன் போட்டுட்டு நீங்கள் நாட் போட்டுக்கிட்டாலும் சரி இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒயரை எடுத்து விட்டுக்கிறேன்
ஒயரை எடுத்து விட்டுட்டு இப்போ மேல் பக்கமாக வந்து ஒயரை வந்து நான் இப்போ ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு வந்து பிட்டு ஒயரை விட்டு பாருங்கள். அதை வந்து நான் கரெக்டாக ஈவனாக அளந்துக்கிறேன். இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இப்போ வந்து நம்ம பிங்க் கலர் ஒயரில் தான் இப்போ வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் நட் போட போகிறோம். இப்போ இந்த பிங்க் கலர் ஒயருக்கு பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. கார்னர்கிட்ட இருக்கிறத இதை வந்து இப்போ ரெண்டாக மடக்கிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் பிட்டு ஒயர் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கணும், ரன்னிங் ஒயர் வந்து மேல் பகுதியில் இருக்கணும். ஏன்னா பிட்டு ஒயர் வந்து வெளிப்பக்கமாக போக வேண்டியது. இப்போ வந்து பிங்க் கலர் ஒயர் எடுத்து நம்ம மேல் பக்கமாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த பிட்டு ஒயருக்கு பாருங்கள், ரன்னிங் ஒயர் கீழே க்ரீன் கலரு, அதை எடுத்து லூப்பில் விட்டு இப்போ நாட்டாக டைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவில் வந்து ஒவ்வொரு ஒயருக்கு டிஃப்ரெண்ட் வருங்க. அதனால் கொஞ்சம் காலடி எச்சாவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு ஒயரும் வந்து திக்னஸாக இருக்கிறதுக்கு ஒரு அளவு வரும். ரொம்ப மெல்லிஸாக லேஸாக இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு அளவு வரும். ஏன்னா திக்னஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம சொல்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கணும். இந்த இப்படி லேஸாக இருக்கிற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அளவை விட பார்த்திங்கன்னா அது எச்சாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஒயருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் அது கொஞ்சம் அளவு வந்து எதுலையுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் போட்டு பார்க்க பார்க்க உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி, இது மாதிரி அடுத்தடுத்த ஒயரில் வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் இழுத்து நல்லா டைட் பண்ணி போடுங்க. அப்போ தான் கூட வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். இல்லாட்டினா அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஒயரோட திக்னஸ் ஒயருக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை. லேஸாக இருக்கிற ஒயருக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்படும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ரெண்டாவது லைனும் போட்டாச்சு. இப்போ அதே அளவுக்கு ஈவனாக எடுத்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லைன் ஒயரை வந்து நாட் போட்டுக்கோங்க உங்கள் அடையாளத்துக்கு. உங்களுக்கு தெரியுனா விடுங்க, இல்லாட்டினா அடையாளத்துக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு மேல் பக்கம் போட்டோம் பார்த்திங்கன்னா, அது மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த லைனோட ரன்னிங் ஒயர் எடுத்து அந்த பிட்டு ஒயர்லேருந்து அளவு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஈவனாக அளவு எடுத்துகிட்டு இந்த இடத்துல மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிங்க் ஒயர் போட்டோம் பார்த்துக்க, ரெண்டாவது லைன் ஒயரு, அதே மாதிரி இதையும் பிங்க் கலர் ஒயரில் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதுலேயும் பிட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு கீழ் பக்கம் தான் இருக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம மேல் பக்கமாக இருந்தால் தான் பிட்டு ஒயர் வந்து வெளிப்பக்கம் போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அதை ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்த லைனில் வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரலாம். நீங்கள் ஒரு டிப் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஃபுல்லாகவே நம்ம போட்டுட்டு அடுத்து உங்களுக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அடி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைனு இந்த இடத்துல இப்படி நம்ம நாட் போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருக்குறோம். இதிலருந்து க்ரீனில் ரெண்டு லைனு, பிங்கில் ரெண்டு லைனு, மறுபடியும் க்ரீனில் ரெண்டு லைனு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2, 4, 6, 6, 7 இது வந்து நம்ம சென்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா 7வது லைனு. அதே மாதிரி இந்த சைடு 2 க்ரீனு, 2 பிங்க்கு, மறுபடியும் 2 க்ரீனு, இதுலேயும் 6 ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த சென்டர் ஒயர் சேர்த்தா 7வது ஒயரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 13 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 13 லைன் வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 ஃபஸ்ட்டு 2 பிங்க்கு 5 க்ரீனு, மறுபடியும் 2 பிங்க்கு, அப்புறம் 5 க்ரீனு, மறுபடியும் 2 பிங்க்கு 5 க்ரீனு 2 பிங்க்கு 5 க்ரீனு 2 பிங்க்கு, மொத்தம் 30 ஒயரு. க்ரீனில் 20 ஒயரு, பிங்கில் 10 ஒயரு. இப்போ வந்து நம்ம அடி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒயரை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன டவுட்டை ஒன்று சொல்லிடுறேன். நிறையா பேர் ஒயர் எச்சா ஆகுதுங்கிறீங்க. நம்ம வந்து ஆல்ரெடி இதுதான் சென்டர் ஒயரு,
ஆல்ரெடி நம்ம ஒரு கால் அடி அரை அடி கிட்ட நம்ம விட்டு தான் இது பண்ணோம். அப்பயுமே பாருங்கள் எவ்வளோ ஒயர் எச்சா வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். இது வந்து சென்டர் ஒயரு. இதை வந்து இந்த சென்டர் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கார்னர் ஃபஸ்ட்டு லைனு ஒயருக்கு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயரு, இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்போ அளந்து பார்க்கலாம் பாருங்கள். அப்போவுமே எவ்வளோ ஒயர் எச்சாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கேல்லையே அளந்து காமிக்கிறேன். எப்படியும் ஒரு அடி பக்கத்தில் நமக்கு ஒயர் எச்சாக இருக்குது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி 6 அடிக்கு நம்ம விட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு அடிக்கு ஒயர் எச்சாக இருக்குது. சரி, இந்த பிங்க் ஒயரில் தான் அப்படி இருக்குது, க்ரீன் ஒயரில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதே க்ரீன் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரில் சேமாக இப்படி பிடிச்சி பார்த்தோம் பாருங்க. இதுலேயுமே நமக்கு எச்சாக தான் வருது. கொஞ்சம் விட்டுட்டேன், மறுபடியும் பிடிச்சி காமிக்கிறேன். டைட்டாக பிடிச்சி அளந்தவா தான் தெரியும், இல்லாட்டினா கரெக்டான அளவு வராது. இதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ எச்சாக வந்திருக்குன்னு. இந்த க்ரீன் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலேயே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஒயருக்கும் அளவுகள் டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் இந்த கூட போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அடிக்கு நீங்கள் ஒயர் ஸ்டார்டிங்கில் விட்டுருங்க. பேஸ் போடுறப்ப இந்த ரன்னிங் ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து ஒரு அடிக்கு விட்டுருங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு அடி ஒயரு இந்த 13 லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், வேஸ்ட்டாக தான் போகும். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு அடிங்கல நமக்கு அது வேஸ்ட்டாக தானே போகும். அதனால் ஒரு அடி விட்டுட்டு மறுபடியும் போடுங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம ஏணிப்பள்ளி முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஆரம்பிக்க போகிறது பிங்க் கலர் தான் ஆரம்பிக்க போகிறேன். இதை வந்து ஆல்ரெடி நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டால் நல்லது, இல்லாட்டினா இந்த மாதிரி சிக் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிங்க் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த 3வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 3வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இப்போ இதை எடுத்து ரெண்டாக மடக்கிக்கோங்க பிட்டு ஒயரை. இப்போ ரன்னிங் ஒயரை இந்த கொஞ்சமாக இப்படி விட்டுட்டு இதை இப்படி மடக்கி இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. பிட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்து இப்படி மேல் பகுதியுமாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த பிட்டு ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டுட்டு இப்போ நம்ம நாட்டை டைட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸிங்க பாக்ஸ் நாட்டு வந்து எப்போவுமே எல்லா நாட்டோட இது ரொம்ப ஈஸியான நாட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம ஏணிப்பை முடித்து போட்டுட்டு சொருகிதான் விட போகிறோம். நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒயரை. இப்போ வந்து நம்ம அப்படியே பக்கத்தில் ஒயரில் எப்படி பாக்ஸ் நாட் போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி மேல் பகுதியில் போட்டுட்டு இந்த பக்கத்து இந்த க்ரீன் ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வந்து இந்த லூப்பில் விட்டுட்டு இப்போ நாட்டை இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஒயர்லேயும் ரன்னிங் ஒயரை மடக்கிட்டு இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கமாக எடுத்து போட்டுட்டு இந்த க்ரீனை இந்த லூப்பில் விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ஃபுல்லாக போட்டுட்டு வரலாம். இந்த கார்னர்கிட்டலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கார்னரில் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டு மறுபடியும் ரன்னிங்கிலே இந்த ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இந்த ஒரு லைன் போட்டுட்டீங்களா, இதை ஃபுல்லாகவே போட்டுட்டு நேராக இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இதில் வந்து எப்படி ஏணிப்பிரி முடிச்சு போடலாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு ஒயர் மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. சரி, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒயரை விட்டுட்டேன். நீங்கள் கார்னர் எதுவுமே திருப்ப தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டு வந்தாலே கார்னர்லேருந்து எல்லாமே திரும்பிடும். இப்போ வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து உள்பக்கமாக அந்த பிங்க் ஒயரை மடக்கி விட்டுக்கோங்க.
உள் பக்கமாக ஃபஸ்ட்டு எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு மடக்கி விட்டுட்டு இப்போ இந்த மேல் பக்கமாக போகிற இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்து அப்படியே கீழே லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் ஒயர்லேருந்து இந்த சென்டரில் இந்த பிங்க் கலர் ஒயரை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி டைட்டாக அந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, லூஸாக விட்டுறாதீங்க. விட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்து இந்த பிங்க் கலர் ஒயரில் மட்டும் சென்டரில் அப்படி விட்டுட்டு வந்து நாட்டை இப்போ டைட் பண்ண போகிறோம். இப்போ க்ரீன் கலர் ஒயரை வந்து நம்ம நாட்டை டைட் பண்ணியாச்சு. மறுபடியும் பிங்க் கலர் ஒயரு அந்த குட்டியாக பிட்டு ஒயர் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த ஒயரையும் டைட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதையும் நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை விட்டுட்டு இந்த பிட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ இழுத்துட்டு அந்த கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒயர் இருக்கோ அதில் எத்தனை பாக்ஸ் சொருக முடியுமோ அதில் ஃபுல்லாக நீங்கள் சொருகி விட்டுருங்க. ஏன்னா இனி அந்த இனி வந்து அந்த ஒயர் நமக்கு தேவைப்படாது, அதனால் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கையோடு சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொருகிட்டு நீங்கள் அந்த ஒயரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க கையோட. ஏன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்பே கையோட முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் வேலை முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங் ஒயரை இது மாதிரி டைட் பண்ணி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து அது பக்கத்தில் பாருங்கள் அந்த ஒயர் சென்டரில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்போ ரன்னிங் ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த பக்கத்தில் இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள், அதில் இப்போ வந்து பிங்க் கலர் ஒயரை மடக்கிக்கலாம். ரன்னிங் ஒயரை அந்த பிட்டு ஒயர் இருக்குது பாருங்கள், அதை சுற்றிட்டு இப்போ வந்து பிங்கை மேலே எடுத்து போட்டுட்டு இந்த க்ரீன் ஒயரை எடுத்து லூப்பில் விட்டு இப்போ நாட்டை டைட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஏணி பண்ணி வந்து முடிச்சு போட்டது உங்களுக்கு இதில் புரியலைன்னா நான் டுட்டோரியல் தனியாக போட்டிருக்கேன், அதில் பார்த்து நீங்கள் பழகிக்கங்க. ஈஸியான மெத்தடில் தான் அதை சொல்லியிருப்பேன் டுட்டோரியலு, புதுசாக பழகிறவங்களுக்காகவே அதை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹேண்டில் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி சிம்பிளான மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே ஹைட் போட்டுட்டேன், எவ்வளோ ஹைட் போட்டிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு பிங்க் ஒரு லைன் போட்டு காமிச்சேன், ஏணி பண்ணி முடிச்சு தான் நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டு பிங்க்கு, அஞ்சு வந்து க்ரீனு, மறுபடியும் ரெண்டு பிங்க்கு, அஞ்சு வந்து க்ரீனு, ரெண்டு பிங்க்கு, அஞ்சு வந்து க்ரீனு. இப்போ வந்து நம்ம அடி வந்து எப்படி போட்டிருக்கோமோ அதே ஹைட்டு வந்து நான் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த லாஸ்ட் வந்து சரி இந்த பிங்க் பிங்கில் வந்து ரெண்டு லைன் போட்டு சரி அஞ்சு லைன் போட்டு மறுபடியும் பிங்க் ரெண்டு லைன் போடலான்னு பார்த்தேன், ஆனால் போட முடியல. ஏன்னா ஒயர் வந்து இவ்வளோ கம்மியாயிடுச்சு. சரி இதை வந்து நம்ம சொருகிறதுக்குனாலும் வைக்கணும், இதை விட நம்ம ரொம்ப கம்மியாக வச்சாலும் கூட கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சமாக நம்ம சொருகி விட்டால் தான் கொஞ்சம் வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு வந்து எட்டு லைன் வந்து பிங்க்கு, க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு பதினஞ்சு, இதில் வந்து நாலு பத்தொம்போது வந்து பத்தொம்போது லைன் போட்டிருக்கோம், பத்தொம்போது லைன் போட்டிருக்கோம். அப்போ வந்து மொத்தம் எத்தனை பார்த்திங்கன்னா பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு, மொத்தம் நம்ம இருபத்தி ஏழு லைன் போட்டிருக்கோம். மொத்தம் வந்து நம்ம அடி பாகம் வந்து முப்பது ஒயர் எடுத்தோம், முப்பது ஒயரில் வந்து ஹைட்டு வந்து இருபத்தி ஏழு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ஒயர் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அடியில் வந்து நம்ம எவ்வளோ ஒயர் எடுத்திருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் ஹைட் தாராளமாக போடலாம். இப்போ வந்து நான் ஒயர் கம்மியாக இருக்கனால இது போடல. சரி உங்களுக்கு இன்னொன்று டவுட்டே நான் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம அடியில் வந்து நம்ம ஆரம்பித்தோம் பாருங்கள், அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஒயர் மிச்சமாக இருக்கு பாருங்கள். இந்த இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த லைனு, இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இந்த க்ரீன் ஒயர் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே இருக்கும் பாருங்கள், நல்லாவே நல்லாவே லென்த்து பாருங்கள், ஸ்கேல் வேற இல்லை, ஒரு அடிக்கு மேலேயே பெருசாக இருக்கும். அதனால தான் சரி உங்களுக்கு கம்மியாக விடுங்க. நான் லாஸ்ட்டு வந்து இந்த
பிங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த க்ரீன் லைன் வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்தனால கொஞ்சம் கம்மியாகச்சு. மித்தபடி எல்லாமே ஒயர் அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக அளவு வந்து இந்த சைடில் நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் கூட குறையாக தான் வரதான் செய்யும். இப்போ வந்து நான் இந்த பக்கம் நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்ம வந்து ரெண்டு லைன் வந்து சொருகி விட்டுக்கலாம். ரெண்டு லைன் சொருகி விட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு லைன் வந்து உள்ளே போயிருக்கும், மேலே க்ரீன் வந்து நம்ம நாலு லைன் போட்டோம் பாருங்கள், அந்த நாலு லைனில் ஒரு லைன் வந்து உள்ளே சொருகி விட்டுட்டு மூணு லைன் மட்டும் நம்ம மேலே வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு லைன் கூட நீங்கள் சொருகினாலும் நல்லா தான் இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக கொஞ்சம் மொந்தமாக தெரியும். நீங்கள் எந்த மாதிரி வச்சுட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டாலும் சரி, நல்லா உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் நல்லா இதாக இருக்குது. நான் சொருகி பாயஸ் பக்கம் வந்து நான் உங்களுக்கு உள்ளே சொருகிட்டேன். அதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் இது இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நான் செப்பரேட்டாக வேறு வீடியோ தான் போட போகிறேன். இதில் வந்து நான் போட போகிறது இல்லை. இதை வந்து நான் உங்களுக்கு சொருகிட்டு ஒரு இது மட்டும் காமிச்சிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் காமிச்சிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி போடுங்க. சரி, இதை நான் உங்களுக்கு சொருகி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து சொருகி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். நல்லா அகலமாகவும் இருக்குது, நல்லா பெரிய கூடையாகவும் இருக்குது. நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்லா பார்க்க லுக்காகவும் இருக்குது கலரு பார்க்குறதுக்கே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.